தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித், இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக சார்லிதா, அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு நேரத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தற்போது தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தென்காசி மாவட்டத்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குற்றால அருவியில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்குள் பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி உள்ளிட்ட அருவிகளில் தற்போது தண்ணீரின் அளவு அதிகரித்து காணப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை தினத்தை கொண்டாட ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுற்றுலா தலங்களை நோக்கி படையெடுத்து வரும் நிலையில் தற்போது குற்றால அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடனே திரும்பி சென்று வருகின்றனர். மேலும் அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்து நீர்வரத்து சீரான பின்னர் சுற்றுலா பயணிகள் குளிக்க வழக்கம்போல் அனுமதி வழங்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பிடத்தக்கது சார்லதா. விரிவான விவரங்களுக்கு நன்றி.